வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடியது ரெசிபி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஊத்தப்பம் பார்க்க போகிறோம். இட்லி மாவு தோசை மாவு எது இருந்தாலுமே நம்ம சீக்கிரம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தோசை மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, தோசை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுப்பை பற்ற வச்சு ஒரு ஆப்பச்சட்டி வச்சுருக்கேன். தோசைக்கல்லையும் ஊற்றலாம். ஆப்பச்சட்டி ஊற்றினோம்னா குறுகலாக இருக்கிறனால நல்லா உப்பி நல்லா வரும். தோசை சட்டி ஃப்ளாட்டாக இருக்கிறனால கொஞ்சம் பரப்புன மாதிரி போயிடும். அதுக்காக தான் ஆப்பச்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். சட்டி காஞ்சிருச்சு, இந்த மாவுலேருந்து எடுத்து ஊற்றலாம். நல்லா ஒரு 1.5 கரண்டி ஊற்றிக்கலாம். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கோயக்காய் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். மாவு ஃபுல்லாக சுற்றி போட்டு விடணும். அப்புறம் கொஞ்சம் கேரட் துருவி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் ஓரமெல்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் இப்போ எண்ணெய் ஆயில் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மூடி வைக்கலாம். திறந்து பார்க்கலாம். நடுவில் மட்டும் வேகலை, இப்போ திருப்பி விடலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பரான ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. தோசை சட்டையிலையும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். சாதாரண தோசைக்கல் போட்டிருக்கேன், இதில் 1 ஸ்பூன் காஞ்சிரிச்சு ஊற்றலாம். வெங்காயம் கொஞ்சம் போட்டு விட்டுறலாம். கொஞ்சம் பரப்பலாக போகும் அவ்வளோ தான் தோசை சட்டியில் ஊற்றினோம்னா, அதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக வரும். கொத்தமல்லி தழையும் போட்டு விட்டுறலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ எடுக்கலாம். அது இட்லி பொடி கூட மேலே போட்டு விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்ச இட்லி பொடி தான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன். இப்போ மூடி வச்சிடலாம். மிதமான தீயில இருக்கட்டும். திறந்து பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு பாருங்க. திருப்பி போட வேண்டியது. சூப்பராக வந்திருக்கு ரெட்டிஸாக பாருங்கள். ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுக்கலாம் பாருங்கள். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு எது இருந்தாலும் சரி இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.